சாகித்ய அகாடமியில சப் எடிட்டர், சீனியர் அக்கவுண்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு, இதற்கான வயது உச்சவரம்பு என்ன, கல்வி தகுதி என்ன, விண்ணப்பிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன, இவை குறித்து இந்த தொகுப்புல பார்க்கலாம். புதுடெல்லியில் உள்ள சாகித்ய அகாடமி அலுவலகத்தில் சேல்ஸ் கம் எக்ஸிபிஷன் அசிஸ்டன்ட், சீனியர் அக்கவுண்டன்ட், சப் எடிட்டர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிபோன் ஆபரேட்டர், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 ஆகிய வேலைகளுக்கு 8 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சேல்ஸ் கம் எக்ஸிபிஷன் அசிஸ்டன்ட் வேலைக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புடன் புக் பப்ளிஷிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனத்தில் 3 வருடங்கள் பணிபுரிந்த அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அடிப்படை கணினி அறிவு இருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹35,400 முதல் ₹1,12,400 ஊதியம் அளிக்கப்படும். 40 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். சீனியர் அக்கவுண்டன்ட் வேலைக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பிகாம் பட்டப்படிப்பை முடித்து 5 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அடிப்படை கணினி பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹35,400 முதல் ₹1,12,400 ஊதியம் அளிக்கப்படும். 40 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். இங்கிலீஷ் சப் எடிட்டர் வேலைக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கொண்டு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் சப் எடிட்டராக 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹35,400 முதல் ₹1,12,400 வரை ஊதியம் அளிக்கப்படும். 35 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேலைக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புடன் புக் பப்ளிஷிங் பிரிவில் டிப்ளமா படிப்பை முடித்து 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹35,400 முதல் ₹1,12,400 வரை ஊதியம் அளிக்கப்படும். 35 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிபோன் ஆபரேட்டர் வேலைக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு பட்டப்படிப்புடன் EPA BX சிஸ்டம் பயன்படுத்துவதில் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹25,500 முதல் ₹81,100 வரை ஊதியம் அளிக்கப்படும். 30 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 வேலைக்கு 3 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு 80 வார்த்தைகள் என்ற வேகத்தில் சுருக்கெழுத்தில் எழுதி அதனை தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். மேலும் 1 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹25,500 முதல் ₹81,100 வரை ஊதியம் அளிக்கப்படும். 30 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்கள் எழுத்து தேர்வு, தொழில் சார்ந்த திறன் தேர்வு மற்றும் கல்வி தகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். www.sahithya-academy.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தினை தரவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: த செக்ரட்டரி, சாகித்ய அகாடமி, நியூ டெல்லி, 11001. விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் நவம்பர் 24. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் உள்ள அகர்கர் ஆராய்ச்சி மையத்தில் டெக்னிக்கல் ஆபிசர், லேப் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட வேலைகளுக்கு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. மைக்ரோ பயாலஜி படிச்சிருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு இன்னும் பிற தகுதிகள் என்னென்ன இருக்குன்றத இந்த தொகுப்புல பார்க்கலாம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் உள்ள அகர்கர் ஆராய்ச்சி மையத்தில் டெக்னிக்கல் ஆபிசர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட், ஆபிசர் ஏ, அசிஸ்டன்ட் ஏ ஆகிய வேலைகளுக்கு 11 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பயோ எனர்ஜி பிரிவில் டெக்னிக்கல் ஆபிசர் சி வேலைக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க மைக்ரோ பயாலஜி பாடப்பிரிவில் முதுநிலை பட்டப்படிப்புடன் 6 வருட ஆராய்ச்சி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹67,700 முதல் ₹2,08,700 வரை ஊதியம் அளிக்கப்படும். 40 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பி வேலைக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க மைக்ரோ பயாலஜி பாடப்பிரிவில் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹35,400 முதல் ₹1,12,400 வரை ஊதியம் அளிக்கப்படும். 30 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். டெக்னிக்கல் ஆபிசர் ஏ வேலைக்கு 2 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க மைக்ரோ பயாலஜி பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் 1 வருட ஆராய்ச்சி அனுபவம் அல்லது எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல் ஆகிய பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்புடன் 1 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹29,200 முதல் ₹92,300 வரை ஊதியம் அளிக்கப்படும்.
28 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். லேப் அசிஸ்டன்ட் ஏ வேலைக்கு 2 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 10 வகுப்பு தேர்ச்சியுடன் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் ஐடிஐ தேர்ச்சியுடன் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ரூபாய் 19,900 முதல் ரூபாய் 63,200 வரை ஊதியம் அளிக்கப்படும். 25 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். அட்மின் சர்வீசஸ் பிரிவில் அட்மின் ஆபீசர் ஏ வேலைக்கு 2 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பர்சனல், பினான்சியல், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஆகிய பாடப்பிரிவுகளில் முதல் வகுப்பில் இளநிலை பட்டம் அல்லது டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 8 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது லா பாடப்பிரிவில் முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ரூபாய் 44,900 முதல் ரூபாய் 1,42,400 வரை ஊதியம் அளிக்கப்படும். 35 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். அட்மின் சர்வீசஸ் பிரிவில் அசிஸ்டன்ட் ஏ வேலைக்கு 3 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இளநிலை பட்ட படிப்பு அல்லது டிப்ளமோ படித்து 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் 1 மணி நேரத்தில் ஆங்கிலத்தில் 8,000 எழுத்துக்கள், ஹிந்தியில் 6,000 எழுத்துக்கள் தட்டச்சு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். இந்த பணிக்கு ரூபாய் 25,500 முதல் ரூபாய் 81,100 வரை ஊதியம் அளிக்கப்படும். 28 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்கள் ஸ்கில் டெஸ்ட் நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். www.arijob.orlib.in என்ற இணையதளத்தில் நவம்பர் 27 தேதிக்கு முன் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்த படிவத்தினை தரவிறக்கம் செய்து தேவையான சான்றிதழ் நகல்களுடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பத்தினை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ், MACS அகர்கர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சிவாஜி நகர், புனே 411004. விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் டிசம்பர் 12. ஐசிஎம்ஆருக்கு உட்பட்ட தேசிய காசநோய் ஆராய்ச்சி மையத்தில் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் வேலைக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. மெடிக்கல் லேப் டெக்னாலஜி படிச்சவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை இந்த தொகுப்புல பார்க்கலாம். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு உட்பட்ட தேசிய காசநோய் ஆராய்ச்சி மையத்தில் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 3 வேலைக்கு 3 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஃபீல்டு ஒர்க்கர் பிரிவில் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 3 வேலைக்கு 1 காலி பணியிடம் உள்ளது. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க +2 அறிவியல் பாடப்பிரிவில் படித்திருக்க வேண்டும். மேலும் மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் 2 வருட டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். இந்த பணிக்கு ரூபாய் 18,000 ஊதியம் அளிக்கப்படும். 30 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். லேப் டெக்னீஷியன் பிரிவில் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 3 2 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க +2 அறிவியல் பாடப்பிரிவில் படித்திருக்க வேண்டும். மேலும் மெடிக்கல் லேப் டெக்னாலஜியில் 2 வருட டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். இந்த பணிக்கு ரூபாய் 18,000 ஊதியம் அளிக்கப்படும். 30 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்கள் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். www.nirt.res.in அல்லது www.icmr.nic.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தினை தரவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து நேரடியாக தேர்வில் கலந்து கொள்ளலாம். தேர்வு நடைபெறும் இடம் ICMR நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடெமியாலஜி, R127 செகண்ட் மெயின் ரோட், தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட், அய்யப்பாக்கம், சென்னை 600077. நவம்பர் 23 தேதி காலை 9 முதல் 10 வரை தேர்வு நடைபெறும். கோவை மாவட்ட ஊரக வளர்ச்சி துறையில ஈப்பு ஓட்டுநர் வேலைக்கு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 8 வகுப்பு தேர்ச்சி பெற்று ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்கவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் என்னென்ன தகுதிகள் இருக்குன்றத இந்த தொகுப்புல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோவை மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ஈப்பு ஓட்டுநர் வேலைக்கு 3 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 8 வகுப்பு தேர்ச்சியுடன் தமிழக அரசின் தகுந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட ஓட்டுநர் உரிமம் மற்றும் 5 பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ரூபாய் 19,500 முதல் ரூபாய் 62,000 வரை ஊதியம் அளிக்கப்படும். 18 வயதிலிருந்து 32 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 10 வருடங்களும், ஓபிசி பிரிவினருக்கு 2 வருடங்களும் வயது உச்சவரம்பில் தளர்வு அளிக்கப்படும். தகுதியானவர்கள் நேர்முக தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். www.coimbatore.nic.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து நேரில் கொடுக்கலாம் அல்லது தபால் மூலம் அனுப்பி வைக்கலாம். தபால் மூலம் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், மாவட்ட ஆட்சியரகம், கோயம்புத்தூர், 641018. விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் டிசம்பர் 5.